ரீசன் வாய்ஸ் நேர்கள் வெங்கடேசன், பணிவான வணக்கங்கள். மாண்டஸ் புயல், உங்களுக்கே தெரியும், அந்த புயல் வந்து தமிழ்நாட்டையே மிகப்பெரிய புரட்டி போட்டது. உயிர் சேதங்களும் நிறைய ஏற்பட்டது. வடகிழக்கு பருவமழையில் நமக்கு பெய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மழையின் அளவை வந்து குறைத்த புயல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த புயல் வரப்ப ஒட்டுமொத்தமாக இங்கே சேவை செஞ்சவங்க ரெண்டு பேரை வந்து எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா மின்வாரியத்தை சேர்ந்தவர்களும் அப்புறம் வந்து கார்பரேஷன் சொல்கிற அவர்களும் தான் இவங்க ரெண்டு பேர் வந்து இரவு பகல் பார்க்கலாமல் வந்து வேலை செஞ்சாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இந்த மின்வாரியத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து இப்போ கார்பரேஷன்னாச்சும் காலையில் வருவாங்க, குப்பை அழுவாங்க, முடிஞ்சது தண்ணி எடுத்தால் அடைச்சி வந்தால் அடைப்பை சரி பண்ணுவாங்க, கழிவு நீர் அடைச்சிருந்தால் அது சரி பண்ணுவாங்கன்றது அவங்க பணி. ஆனால் மின்வாரிய பணின்றது ரொம்ப ஒரு கடினமான பணி. ஏன்னா மின்சாரத்தை தடை பண்ணுறது நிப்பாட்டணும், அட் த சேம் டைம் ரொம்ப நேரம் மின்சாரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. எதனா உயிரிழப்பு எதனா பட்டு யாருனா இறந்து போயிட்டாங்களோ அது உங்களுக்கு சிக்கல். எதனா ஒரு மின் கம்பம் அருந்து வந்துச்சுன்னா அது உடனடியாக சரி செஞ்சு அந்த மின்சாரத்தை தடையில்லாமல் கொடுக்கணுன்றது. எதுன்னு சொல்ல வரேன்னா, அந்த மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய மின் ஊழியர்களுடைய பணி மிக கடினமான பணி, பாராட்டது கூடுதல் பணி. அந்த பணியை அவர்கள் வந்து மாண்டஸ் பயிலப்போ மிக சரியாக செய்தார்கள் அப்படின்றது தான் எல்லாரும் வந்து சொல்கிற ஒரு செய்தி. இந்த வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கு மிகப்பெரிய மழையை கொண்டு வருது. இந்த புயலால் தடுக்கப்பட்டதாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கை எச்சரிக்கையாக சில விஷயங்களை வந்து கார்பரேஷனும் பண்ணாங்க, மின்வாரியமும் பண்ணாங்க. இப்போ இந்த மின்வாரியத்துக்கான அட்டை உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ இப்போ தான் நமக்கு மின்சார வாரியத்தில் வந்து நமக்கு கட்டணத்தெல்லாம் உயர்த்தினாங்க, அதுக்கு ஒரு அட்டை கொடுப்பாங்க. அந்த அட்டை பின்னாடி பார்த்தீங்கன்னா துணிவு படத்தினுடைய விளம்பரம் வந்திருக்கிறது. இதுதான் இப்போ சர்ச்சையாக இருக்குது. இப்போ ஏன் துணிவு படத்தை விளம்பரம்னா, இப்போ வந்து அந்த அட்டை பின்னாடி எந்த ஒரு கம்பெனி கொடுக்கலாம். இப்போ வந்து போத்தீஸ் கொடுக்கலாம், இதே நல்லெண்ணெய் கொடுக்கலாம், ஆச்சி மசாலா கொடுக்கலாம், சக்தி மசாலா கொடுக்கலாம், யார் வேணால் பணம் கொடுத்து விளம்பரம் கொடுத்துக்கலாம். ஆனால் அதில் வந்து விளம்பரமாக வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பரமாக வரல. அதில் என்ன செய்தி போட்டிருக்காங்கன்னா, இந்த வடகிழக்கு பருவமழையின் போதும் இந்த மாண்டஸ் புயலின் போதும் இப்போ உயிரை வந்து துச்சமாக நினைக்காமல் மின்வார ஊழியர்கள் வந்து இறங்கி வேலை செஞ்சு அவங்க வந்து மிகப்பெரிய நல்ல பணியை பண்ணாங்க, தன் உயிரையும் துச்சமாக நினச்சி அவங்க இங்கே வேலை செஞ்சதுக்காக துணிவு டீம் இதை பாராட்டுகிறதுன்னு சொல்லி அந்த அட்டையில் வந்து பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. அப்போ நம்ம மாதிரி ஆளோ வெளித்தளத்திலிருந்து என்ன சொல்கிறாங்க, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் துணிவு படத்தில் இருக்கவங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் கொடுக்கக்கூடிய அந்த பில் கட்டுற அட்டையில் எதுக்கு அந்த விளம்பரத்தை போடணும் அப்படின்னா, ஒருவேளை இப்போ மின்சார வாரிய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி வந்து துணிவு படத்தை வந்து உதயநிதி ரெட் ஜெயின் தான் வெளியிடுறாங்க, ஸோ அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், அதனால நம்ம இப்பயே வந்து உதயநிதி கொஞ்சம் குஷிப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு நினச்சி அவர் பண்ணாரா அப்படின்றது ஒரு கேள்வி எழுது. இதுக்கு முன்னாடி எதனா வந்துருச்சான்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா எதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறேன்னா, ஏற்கனவே முன்னாடி அவர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். எதுனா ஏடிஎம்கே பீரியடில் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கப்ப அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாருன்னா, மினி பஸ் அப்படின்னு கொண்டு வந்து அந்த மினி பஸ்ஸில் ரெட்டலையை ஒட்டி விட்டார். நிறைய பேருக்கு புரியாது என்னடா மினி பஸ்ஸில், இப்போ நீங்கள் கூட மினி பஸ்ஸை பார்த்தீங்கன்னா அதோடைய பச்சை கலரில் ரெட்டலையாக விரிஞ்சிருக்கும். உடனே அம்மா அப்படியே குஷி ஆகிட்டாங்க. அப்போ அம்மாவை குஷிப்பதுன்னு சொல்லி தான் அம்மா குடிநீர்னு சொல்லிட்டு உன்னை கொண்டு வந்தாங்க. அப்போல்லாம் வந்து திருவள்ளூர் பஸ் தான் ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போவோம், ப்ரைவேட் பஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போய் ஆகணும். அப்போ தண்ணிக்கு எல்லாம் தடுமாறுறாங்க, தண்ணி பாட்டில் கிடைக்க மாட்டேங்கிறப்ப மலிவு விலையில் தண்ணி பாட்டில் கிடைக்கும்னு சொல்லி அம்மா தண்ணி பாட்டில்னு சொல்லிட்டு அதை கொடுத்து ஜெயலலிதா அம்மாவுடைய குட் புக்கில் அவர் பண்ணார். அதே பாலிசியை இப்போ ஒரு கட்சி மாதிரி இதில் வந்ததுனால உதயநிதிக்கு பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு நிகழ்வை வலைதளத்தில் எல்லாருமே கேள்வியாக இருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டணும். ஏன்னா இன்றைக்கு வந்து ரெட் ஜெயின் தான், ரெட் ஜெயின் அவர்களுடைய உதயநிதியோட ரெட் ஜெயின் தான் வந்து துணிவு படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிறாங்க. அதுக்கு எங்கெங்கே ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியாக பண்ண முடியுன்றதோ அந்த கம்பெனி வந்து ஃபுல்லாக இறங்கி கிரவுண்டில் இறங்கி பண்ணுறாங்க. அதில் ஒரு பார்ட்டாக அந்த மின்வாரிய ஊழியர்களுக்கு மின் அட்டையில் துணிவு படத்தை வந்து பாராட்டி, அதாவது இந்த மின்வாரிய ஊழியர்கள்லாம் வந்து உயிரை துச்சமாக நினச்சி இந்த பணி செஞ்சாங்க, அவங்களுக்கு வந்து துணிவுடைய படக்குழு வந்து பாராட்டை தெரிவிக்குது அப்படின்னு சொல்லி போட்டு மறைமுகமாக ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு மின்சாரத்துறை அமைச்சராகவும் மது ஆயுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலை உதவுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இது வந்து வேற படங்களுக்கு வந்திருந்தால் நம்ம இந்த கேள்வியை கேட்க மாட்டோம். ரெண்டாவது வந்து பல நிறுவனங்கள் வந்து பிரிண்ட் ஆகி அதில் வந்திருக்கு, அப்போல்லாம் நம்ம இந்த கேள்வி எழுப்பல. குறிப்பிட்ட இந்த பொங்கல் டைமில் ரிலீஸ் ஆகிற இந்த டைமில் இப்போ உதயநிதி தான் வந்து ரெட் ஜெயின் மூலம் வந்து துணிவு படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு, இன்னும் வாரிசுக்கு அகைன்ஸ்டாக ரிலீஸ் பண்ணுறாரு. ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை ஹிட் பண்ணணும்னு சொல்லி ரெட் ஜெயின் நினைக்குது. அதற்கு எல்லா ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி பண்ணுறப்ப நம்மளும் ஒரு அணிலாக இருந்து, ஏன்னா ஏற்கனவே அவர் அணில் செந்தில் பாலாஜி தான் சொல்கிறாங்க, ஒரு அணிலாக இருந்து நம்மளோட டிபார்ட்மெண்ட்டில் எதனா பண்ணணும்னு சொல்லி அவர் பண்ணாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. கண்டிப்பாக அவர் இன்னொரு துறை வச்சிருக்காரு, மது ஆயுத்திரி வச்சிருக்காரு, அதில் குவாட்டர் பாட்டிலில் துணி ஒட்ட முடியாது, ஏன்னா அது அசிங்கமாக போயிடும். சரக்கு அடிக்கிற பாட்டிலில் போயிட்டு துணி படுத்துகிற ப்ரொமோஷன் ஒட்டினா எல்லாரும் தப்பாக பேசுவாங்க, அதனால் இது மாதிரி பண்ணுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இதை வந்து மின்சார ஊழியர்களும் மின்சார வாரியமும் செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து தெளிவுபடுத்தணும். ஆனால் எந்த விதமான ஒரு நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணி எப்படியாவது இந்த படத்தை வந்து ஹிட் பண்ணுறதுக்கு நம்மளும் ஒரு அணில் மாதிரி இருக்கணும்னு அவர் நினச்சிருக்காரு அப்படின்றது தான் கசப்பான உண்மை. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுபோல் பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.